பௌர்ணமி நிலாவை பார்க்கற பொழுது நம்மகிட்ட குருநாதர் சொன்னாரே சூரியனுடைய மந்திரம் சொல்லி கொடுத்துருக்குறாரே அந்த சூரியனுடைய மந்திரம் சொன்னா இரவல சூரியன் வருவார பகல்லதானே சூரியன் வருவார் ஆமா இரவுல வருவாரமாட்டார் ஆனா அந்த மந்திரம் சொன்னா சூரியன் வருவாருன்னு சொன்னாரே ஆமா இப்போ நம்ம ஏன் அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது சொல்லி பார்ப்போம் அந்த மந்திரத்தை ஏன் நம்ம சொல்லி பார்க்க கூடாது பரிசோதித்து பார்க்கலாம் முதல் மந்திரம் சூரியனுடைய ஐந்து சொல்லி கொடுத்ததுல முதல் மந்திரம் சூரியனுடையது இரண்டாவது யமதர்ம ராஜாவது மூன்றாவது வாய்வனுடைய இந்திரனுடைய மந்திரம் ஐந்தாவது மந்திரம் அஸ்வினி தேவர்களுடைய மந்திரம் அது ரெட்ட மந்திரம் இப்ப அந்த அஞ்சு மந்திரத்தை சொல்லி கொடுத்ததுல முதல் மந்திரத்தை பரிசோதித்து பார்க்கலாம் இரவு கன்னிமாடத்தில் பனிரெண்டு மணிக்கு சோதனை செய்யறா என்னன்னு சூரியனுடைய மந்திரம் சொன்னா சூரிய தேவன் வருவாரா அப்படின்னு ஒரு ஆசை இப்போ அந்த மந்திரத்தை சோதிக்கிறாள குந்தி அம்மையார் என்ன சோதிக்கிற அவ சொல்ற தாதையும் வண்டி மீர் கருங்குழல் கண்ணி அத்தனி மறை ததையும் வண்டி மீர் கருங்குழல் கண்ணி அத்தனி மறை பயன் காண்பான் சுதை நிலா எழு மாளிகை தலத்திடை தூணிலா எழுமூன்றில் இதய மாமலர் கலிக்க நின்றி அன்பினோடு இயம்பலும் எதிரோடி உதயபானவும் மலர்மிசை அலியனை ஒரு கணம்தனில் வந்தான் ஒரு கணம் தனில் வந்தான் முன்பே சொன்னேன் மந்திரம் எந்திரம் தந்திரம் இது மூணுத்துக்கும் விசேஷம் உண்டுன்னு திருவருள் உண்டுன்னு ஒரு இறைவியை அம்பாலை வணங்குகிற பொழுது அவளை ஒரு மந்திரம் சொல்லி வணங்கினோமே ஆனால் சாதாரணமாக வணங்குகிற பொழுது ஒரு மடங்கு பலன்னா அந்த மந்திரம் சொல்லி வணங்குகிற பொழுது ஒரு நூறு சதவிகிதம் கிடைக்கும் மந்திரத்திற்குரிய தன்மை சும்மா சாதாரணமாக தீபாராதனை காட்டுற பொழுது என்ன சொல்லணும் ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதிலம்பூ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாஷாங்குஷமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே இந்த பாட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை சொல்லி செய்தால் மூன்று தெய்வத்தினுடைய யாரு அலைமகள் கலைமகள் மலைமகள் மூன்று தெய்வ கண்ணியினுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் இதை சொன்னா நூறு சதவிகித பலன் கிடைக்கும் இப்போ மந்திரம் என்பது அவ்வளவு சிறப்புக்குரியது இப்போ மந்திரத்தை சொன்ன உடனே அந்த மந்திரத்துக்குரிய தேவதையாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இரண்டு மனைவிமார்கள் அவருக்கு சூரியனுக்கு எத்தனை பொண்டாட்டி ரெண்டு உஷாதேவி சாயாதேவி ரெண்டு மனைவிமார்கள் இந்த ரெண்டு மனைவிக்கு தெரியாம ஆஹா இந்த நேரத்துல பன்னெண்டு மணிக்கு இரவு அதுவும் எது பௌர்ணமி நிலவுல யாரோ இந்த மந்திரம் சொல்லி அழைக்கிறாங்களே இந்த மந்திரம் சொன்னா நாம அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கணுமேனு ஆசாசியா ஓடி வந்தாராம் உங்களுக்கெல்லாம் தொண்ணூறு வயசுல ஒரு குழந்த பிறந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க ஏன் மேடம் நல்லா நல்லாக்கிறது உனக்கு புடிக்கலியா காலம் போன காலத்தில் அதை பெற்றுக்கிட்டு நாங்கள் எதுக்காக அவசியப்படணும் தொண்ணூறு வயசுல எல்லாம் குழந்தை பெத்துக்க முடியாதுன்றது உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பதோட உங்களுக்கெல்லாம் என்ன இருக்காது மூன்று நாள் விதிவிலக்கு என்று சொல்லக்கூடியதும் உங்களுக்கு இருக்காது அப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு கரு என்பது உற்பத்தி ஆகும் அதை சிந்திக்கணும் இல்லையா அதனால இறைவனுடைய கருணையினால் அவருக்கு ஏற்கனவே குழந்தைங்க பிறந்திருக்கு ஆனால் இருந்தால் இப்போ குழந்தையை பெற்றுக்கொள்ளணுன்றது ஆசை இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே அதனால யாரோ இந்த குழந்தைக்கு உரிய மந்திரம் சொல்லுகிறார்கள்னு ஆசாசியாக ஓடி வந்தாராம் ஓடி வந்து பார்த்தா அது சொன்னதே ஒரு குழந்தை அது சொன்னதே ஒரு குழந்தை குழந்தாய் இந்த மந்திரம் எதற்காக சொன்னாய் நான் இப்போ உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க போகிறேன் ஐயா ஐயா தெரியாமல் சொல்லிட்டேன் நானே ஒரு குழந்தை சாமி எனக்கு வேண்டாம் நானே ஒரு குழந்தை எனக்கு ஒரு குழந்தையா அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மந்திரன்னு சொன்னால் நான் ஒரு குழந்தைய தரணும் இந்த மந்திரன்னு சொன்னால் நான் ஒரு குழந்தையை தரணும் அது என் வேலை அப்படி ஒரு வேலைனா அந்த குழந்தைய கொடுக்கலன்னா எனக்கு பாவம் வரும் அதனால் எனக்கு பாவத்தை சேர்ப்பதை காட்டிலும் நான் ஒரு குழந்தையை கொடுப்பது நன்று சரி ஐயா நான் இன்னும் மங்கை பருவமே வாய்க்கல குழந்தை பிறகுனா மங்கை பருவம் வாச்சிருக்கணும் மொட்டை கசுக்கி முகற முடியாது வாசனை வராது அதனால சொன்னால் அந்தம்மா ஐயா நான் இன்னும் மங்கை பருவம் வாய்க்கவில்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இப்போ உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கணும் ஒரு மந்திரம் சொன்னா நீ மங்கை பருவத்தை அடைந்து விடுவாய் ஐயா நீங்கள் சொல்கிறது வாசம் தான் உங்ககிட்ட எல்லா வித்தையும் இருக்குது எல்லா திருவருளும் இருக்குது நீங்கள் ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னா நான் கன்னி பருவத்தை அடைந்து விடுவேன் நீங்களும் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு போயிடுவீங்க ஆனால் அந்த ஊரு உலகம் என்னை பார்த்து என்ன சொல்லும் குந்தி சின்ன வயசுலேயே குழந்தையை பத்துக்கிட்டான்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சால் யாராவது என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்களே அதுக்கு இப்போ அவர் பதில் சொல்கிறார் அம்மா இதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் யோசித்து இருக்கணும் இப்போ ஒண்ணு சொல்றேன் இந்த மந்திரம் எவன் சொல்லி கொடுத்தானோ அவனுக்கும் உன்னை எவன் பெத்தானோ அவனுக்கும் உன்னை எவன் வளர்த்தானோ அவனுக்கும் பத்தா குறைக்கி சொன்ன உனக்கும் இத்தனை பேருக்கும் நான் இப்போ சாபம் கொடுப்பேன் உனக்கு குழந்தைய நீ வேண்டான்னு சொன்னா உனக்கு எவன் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தானோ அவனுக்கு சாபம் கேட்டுட்டு சொன்ன உனக்கும் சாபம் உன்னை பெற்றவர்களுக்கும் சாபம் உன்னை வளர்த்தவருக்கும் சாபம் இப்போ மொத்தத்தில் அத்தனை பேருக்கும் சாபம் நாலு பேர் இல்ல ஆறு பேர் அப்பா பேருக்கும் சாபம் உன் சாபத்தை தருவேன்னார் ஐயா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க ஏதோ தெரியாம குழந்தை தவறு பண்ணிட்டேன் மன்னித்து விடலாம் அல்லவ அதெல்லாம் முடியாது அம்மா இது மன்னித்து விடக்கூடிய காரியம் அல்ல இந்த மந்திரம் சொன்னால் குழந்தை பிறக்கும் இந்த மந்திரம் சொன்னால் குழந்தை பிறத்துக்கு நான் கொடுத்தே ஆகணும் வேறு வழி கிடையாது எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு இருக்கா ஒருத்தி என் கூட குடும்பத்தை நடத்தி யம தர்ம ராஜாவையும் யார் அது யம தர்ம ராஜாவையும் யமுனா நதியையும் பெற்றுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான் அவளுடைய நிழலை நிற்க வச்சுட்டு போயிட்டான் அந்த நிழல் நிழல்கிட்ட சனி பகவானையும் பத்ரா நதியையும் பெற்றிருக்கிறேன் அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமல் இப்போ வந்துக்கிறேன் தெரிஞ்சால் இது என்ன ஆகும் ஐயா இந்த வயசில் உனக்கு குழந்தை கொடுக்கணுன்ற ஆசையில் அவன் மந்திரம் சொன்னான்னு எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியாமல் போயிருக்கியே சொல்வா இல்லையா அதனால் பெண்ணே நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் இப்போது உனக்கு மங்கை பருவம் வாய்க்கும் நீ மனதார அதை ஏற்றுக்கொண்டு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளுவாயாக சொன்ன அடுத்த வினாடி அந்த அம்மா பார்த்தா இப்ப சாபமா குழந்தையா இந்த ஒரு சந்தேகம் ஐயா நான் குழந்தையை பெற்ற பிறகு மீண்டும் அந்த மங்கை பருவத்தோடு இருப்பேனா இல்ல கண்ணி பருவத்திற்கு மாறி விடுவேனா ஒரு கேள்வி வருது அந்த இடத்துல அதற்கு சூரிய பகவான் சொல்றார் அம்மா மீண்டும் நீ கண்ணியாக ஆகிவிடுவாய் குழந்தை பெற்றதற்கான எந்த அங்க அடையாளமோ உன் உடம்பிலோ மனதிலோ எதிலையுமே தெரியாது எதிலையும் தெரியாது சரி என்று இப்போ அந்த அம்மா சொல்றார் சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார் மூன்றே முக்கால் நாளிகை அதாவது உடம்புல சதை கிடையாது ரத்தம் கிடையாது மலம் கிடையாது உதிரம் கிடையாது இந்த மாதிரி மாமிசம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் கிடையாது அது தெய்வம் திருவருள் அவ்வளவுதான் என்ன இருக்கு ஒளியின் மொழியும் உடம்பில் படும் அந்த ஒளி படும் மூன்றே முக்கால் நாளிகை ஒன்றரை மணி நேரம் அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளர ஒரு குழந்தை கரு உற்பத்தியாகி பத்து மாசம் ஒரு குழந்தை கருவில் இருந்தால் எந்த உருவத்தில் இருக்குமோ அந்த உருவத்தில் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளரே அந்த குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் ஒரு மந்திரன் சொன்னார் மங்கை பருவம் வாய்த்தது பட்டுப்புடவை உடுத்தி கொண்டு மங்களகரமாக மகாலட்சுமியினுடைய மறு சொரூபமாக கலைமகளினுடைய சொரூபமாக அலைமகளினுடைய சொரூபமாக மலைமகளினுடைய சொரூபமாக மூன்று முப்பெரும் தேவியர் என்ன சொரூபத்தில் இருப்பாங்களோ அப்படி இருந்தாலாம் குந்தியம்மா மங்கை பருவம் வாய்த்ததும் இப்போ அந்த ஒளியினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியதே குந்தியினுடைய மேனியில படுது பட்ட வினாடி செம்பொன்னாடையும் கவசகுண்டலங்களும் திகழ்மணி முடியாரும் பைம்பொன்னங்கதம் புனைய அவயங்களும் பவலவேனியுமாகி மெய் மெய்பதுமினி என செழுமறை நுவல் மடப்பாவை அம்பு அழகு மலர் ஆ கரங்களால் ஆடையும் கவச குண்டலங்களும் திகழ் மணி முடியும் செம்பொன் ஆடை சூரிய பகவான் எப்படி இருப்பார் சக்கச்சவேன்னு இருப்பார் இல்லையா அவருக்கு பிறக்க இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி இருக்கும் இருக்காத என்ன இருக்காது செம்பொன் ஆடையும் கவச குண்டலமும் திகழ் மணி முடி ஆரமும் அங்கதமும் அப்படி கவச குண்டலத்தோடு நல்லதொரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பௌர்ணமி நிரவுல இரவுன்னு நேரத்துல அந்த சூரிய பகவானுடைய திருவருளால் குந்திக்கு கவச குண்டலத்தோடு ஒரு குழந்தை பிறக்கிறது கோபிகா മണ ഗോവിന്ദ രാധാ രമണ ഗോവിന്ദ ഓവിന്ദ ആഞ്ചനേയ വരദ ഗോവിന്ദ ഓവിന്ദ വെച്ചവേൽ മുർഗനക്ക് റാം இறைவனுடைய கருணையினால் குண்டலத்தோடு ஒரு குழந்தை பிறக்குது பிறந்ததும் நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு யாரு சூரிய பகவான் போயிட்டார் அந்த குழந்தையும் அழுது இந்த குழந்தையும் அழுது குழந்தை பிறந்ததற்கான எந்த அடையாளமும் இவள் மேனியில் இல்லை சரி பார்த்தா பக்கத்தில் தோடி இருந்தா அந்த தோடியாக இருக்கக்கூடியவரிடத்துல சொல்லி ஒரு பெட்டி மிதக்கக்கூடிய பெட்டியை செய்து அந்த பெட்டிக்குள்ள சூரிய பகவான் சொல்லி மந்திரம் சொல்லி ஒரு குழந்தை பிறக்கப்படுது எந்த ஆடை உடுத்தி இருந்தாலும் அந்த ஆடை ஆபரணங்கள் நவரத்தினங்கள் இதையெல்லாம் வைரம் வைடூரியம் இதையெல்லாம் வச்சு விடிவ காலையில் குள்ளர யாரும் பார்க்காத வண்ணம் அந்த பெட்டியை கங்கையில் மிதக்க விட்டுவிட்டா ஏற்கனவே திருதிராசனனுடைய தேரோட்டி ரதே என்பது அவருடைய பெயர் அவருக்கு அதிரதன் என்பது பெயர் அவருடைய மனைவி ரதே அந்த இருவரும் ஒரு முனிவர்கிட்ட கேட்டாங்க ஐயா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்போ சொன்னாங்க இறைவன் காசி விஸ்வநாதரே உனக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறார் நீ போய் கங்கையில் நீராடுவாயாக அப்படின்னு சொன்னார் கேட்ட அடுத்த வினாடி அங்கிருந்து ரெண்டு பேரும் கணவனும் மனைவியுமா காசிக்கு போனாங்க அப்படி காசிக்கு அங்கே போன உடனே காசி விஸ்வநாதரை வணங்கி கங்கையில் நீராடினாங்க அப்படி கங்கையில் நீராடுகிற பொழுது பார்த்தீங்கன்னா கங்கையில் நீராடி முடிச்ச உடனே அப்பதான் முதுகுல வந்து அதிரதனுடைய முதுகுல வந்து ஒரு பெட்டி தட்டுது அப்படி டக்கு டக்கு கட்டின உடனே பார்த்தார் திரும்பி பார்த்தார் பார்த்தா ஒரு பெட்டி மெதந்துருக்கு என்ன இருக்குமோன்னு திறந்து பார்த்தா அழகான கவசகுண்டலத்தோடு ஒரு ஆண் குழந்தை பிள்ளைகளியை தீர்க்க வந்த பெருமானே என்று எடுத்து காசி விஸ்வநாதரும் விஷாலாட்சியும் அன்னபூரணியும் கொடுத்த வரப்பிரசாதம்னு நினைத்து கணவனும் மனைவியும் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு காசி விஸ்வநாத திசையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க நாம அந்த என்ன தூக்கின்னு வந்திருப்போம் குழந்தையை தூக்கி கங்கையில் போட்டு அதில் இருக்கிறத மட்டும் தூக்கிட்டு வந்திருப்போம் குழந்த இருந்தால் என்ன பண்ண போகுது அது தொந்தரவு இது இருந்தால் சாகர வரைக்கும் சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு அதை செய்திருப்போம் ஆனால் இந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து வீட்டில் ஒரு மூலையில் போட்டாங்க இந்த குழந்தையை ஒரு தொட்டிலில் போட்டு அவனை வளர்க்கிறார்கள் ஆறு மாசத்து குழந்தை அம்மா நெத்தி சுட்டி போட்டுக்கிறார் பெண் குழந்தை இல்லையா அதனால கர்ணனுக்கு நெத்தி சுட்டி போட்டு வச்சுருந்தாலாம் ரதே அவளுக்கு ரொம்ப ஆசை ஆண் குழந்தையும் ஆசை பெண் குழந்தையும் ஆசை இப்போ ஒரே குழந்தை தான் இருக்குது என்ன பண்றது எல்லாத்தையுமே போடுவோமேன்னு போட்டாங்க அந்த நெத்தி சுட்டி போட்டிருக்கும் போது சப்தரிஷிகள் வான்வழியாக பறந்து போனாங்க சூரியனுடைய குழந்தை இங்க இருக்கு போல இருக்கே நம்ம போய் பார்த்துட்டு போலாம்னு சப்தரிஷிகள் வந்து கீழே வந்து இறங்கி வந்து பார்க்குறாங்க பார்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அகத்தியர் கையை தட்டினார் கண்ணா அப்படின்னு வசிஷ்டர் கையை தட்டினார் குழந்தே அப்படின்னு அப்படி கையை தட்டி அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அம்மா என்னமோ நமக்கு நகை போட்டுக்கிறார் அதத்தான் இந்த தாத்தா கேட்கிறார் போல இருக்குன்னு ஆறு மாசத்து குழந்தை நெத்தி சுட்டிய இந்தான்னு பிச்சை அப்பதான் அந்த குழந்தை குடை வள்ளலாக வருவான் அவனுக்கு கர்ணன் என்று பெயரிடுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பேர் வச்சாங்க அன்றைய தினத்திலிருந்து அவனுக்கு என்ன பேரு கர்ணன்னு பேரும் இவன் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது யார்கிட்ட கல்வி கற்றுக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணுகிற பொழுது பரசுராமரிடத்தில் கல்வியை கற்றால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னு பரசுராமர்கிட்ட போய் கல்வியை கற்றுக்கலான்னு போனால் பரசுராமர் ஒரு சபதம் பண்ணியிருக்கிறார் சத்திரியர்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்க மாட்டேன் இவன் சூரியனுடைய மகன் இல்லையா பூணில் போட்ட உடனே பிராமண பிள்ளையாக மாறிட்டான் அழகாக இருந்தா ஒரே ஒரு பொய் சொன்னான் நீ பிராமண பிள்ளையான்னா ஆமான்னு சொல்லி போய் கல்வியை கற்றுக்கிட்டார் இப்போ அந்த கல்வியை கற்றுக்கொண்டு ஒரு நாள் உட்காந்து மொத்தம் பாடெல்லாம் கற்று முடிச்சிட்டார் அந்த கல்வியை கற்றுக்கொண்டு மு அப்போது குருவினுடைய அவருக்கு கொஞ்சம் தூக்கம் அசதி அந்த குரு பகவான் ஆக இருக்கிற பரசுராமர் என்ன பண்ணார் கர்ணனுடைய மடியில் தலையை வச்சு கொடுத்துட்ருக்கார் அப்போ ஆரம்பிக்குது பிரச்சனை என்னென்ன இவனை கொல்லணும்னு அப்பத்துலேருந்து கங்கணம் கட்டுறார் ஒருத்தர் கங்கணம் இந்திரங்கற்ற சொன்ன உடனே இந்திரன் ஒரு கரு வண்டாக ஒரு அசுரனை அனுப்பியதாக வியாச பகவான் சொல்கிறார் வில்லியாரார் இந்திரனே வந்ததாக சொல்கிறார் இப்போ அந்த அசுரனாக இருக்கக்கூடியவன் வந்து அந்த கவச குண்டலமா எப்படி குழந்த பிறந்த அவனை எப்படி கொல்றதுன்னு தெரியாததுனால கடைசி நேரத்தில் கொல்ல முடியாது இப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கொல்லணுன்றதுக்காக அந்த கரு வண்டாக வந்தது கீழே அடியில் தொடையில் உட்காந்து அப்படியே ஆக்கர் போடுவது போல துளையிட்டு மேலே பறந்து போயிடுச்சு அவன் அப்படியே வைரம்பாஞ்சவ மாதிரி இப்படி உட்காந்துருக்கான் கர்ணன் பதினாறு வயசு இளங்குமரன் உதிரம் பெருக்கெடுத்து போய் தொட நனையுது பரசுராமருடைய தொடரை நேரம் தூங்கிட்டும் போலோ ரெண்டோ போயிட்டான் போல இருக்குது நினைச்சியே எழுந்து பார்த்தா உதிரம் ஏண்டா அந்தனர்களுக்கு உதிரம்னா பயம் உதிரம்னா பயம் ரத்தம்னா அந்தனர்களுக்கு பயம் அதனால என்ன பண்ணாரு ஏண்டா நீ சத்ரியனா நீ அந்தனான்னு கேள்வி கேட்டார் நீ அந்தனா ஏன்னா அந்தனர்களுக்கு ரத்தனா பயம் நீ சத்திரியனா அந்தன சுவாமி உங்ககிட்ட வித்தை கத்துக்கிறதுக்காக அந்தனேன்னு போய் சொல்லிட்டேன் நான் தேரோட்டியினுடைய மகன் என் பெயர் கர்ணன் பாவி என் சத்தியத்தை விரதத்தையே கொடுத்துட்டியே தக்க சமயத்தில் இறுதி காலத்தில் மந்திரம் மறந்து போக கடவது கொடுத்துட்டார் சாபம் இப்ப அந்த சாபத்தை வாங்கிக்கிட்டே தேர் கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டு வந்தார் ஒரு அந்தணனுடைய பசுவும் கன்றும் அந்த பக்கம் வந்தது கன்று மேலே இவன் தேர் ஏறியது அந்த தேராக இருக்கக்கூடியது கன்று ஏறி இறந்து போச்சு தேர்னுடைய சக்கரம் ஏறி இறந்து போச்சு இந்த ஏறி இறங்கி அடுத்த வினாடி அதை இறந்தவுடனே அந்த பசுமாடு போய் அந்தணனை கூட்டு வந்தது இவர்தான் தான் என் கண்முட்டியை கொண்ணுட்டார்கள் அந்த அந்தனரும் பசுமாடும் சேர்த்து சொன்னாங்க நீ எந்த தேரில் ஏறி என் கன்றை கொன்றாயோ இறுதி காலத்தில் இந்த தேர் சக்கரம் பூமியில் புதைய கடவது சாபம் கொடுத்தார் பசு ரெண்டு சாபம் இப்போ குருநாதர் சாபம் இப்படி கர்ணனாக இருக்கக்கூடியவர் வளர்ந்து வருகிறார் சரி கர்ணன் முன் ஜென்மத்தில் என்னவாக இருந்தான் அவையே இங்கே வந்து கவச குண்டலத்தோடு பிறக்கிறான் சகசர கவசன் பிரம்மா இடத்துல ஆயிரம் ஆண்டு காலம் தவம் செய்தான் பிரம்மதேவர் காட்சி கொடுத்தார் அப்போ உனக்கு என்ன வரம் வேண்டும் என் காதில் ஆயிரம் குண்டலம் இருக்கணும் என்னுடைய உடம்பில் ஆயிரம் கவசம் இருக்கணும் முதல்ல மரணமில்லா வாழ்க்கை கேட்டான் அது தர முடியாதுன்னார் அப்படியானால் என் காதல ஆயிரம் குண்டலம் உடம்புல ஆயிரம் கவசம் என் உயிர் கவசம் காக்கணும் எவன் ஒருவன் ஆயிரம் ஆண்டு காலம் ஒருவன் தவம் செய்து ஆயிரம் ஆண்டு காலம் என்னிடத்தில் சண்டை போட்டு ஒரு குண்டலத்தையும் ஒரு கவசத்தையும் அறுக்கின்றானோ அவன் கையால் எனக்கு ஆயிரம் கவசத்தையும் அவன் அப்படி தான் அறுக்கணும் ஆயிரம் குண்டலத்தையும் அவன் அப்படிதான் தான் அறுக்கணும் எவன் கையினால் ஒருவனே ஆயிரம் குண்டலத்தையும் ஆயிரம் கவசத்தையும் அறுக்கின்றானோ அவன் கையால் எனக்கு மரணம் வர வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுதா ஏதோ சொல்றீங்க நாங்களும் மண்டையாற்றோம் அதான நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா சகஸ்ர கவசன் என்பது அவன் பெயர் ஆயிரம் வருஷம் பிரம்மா கட்ட தவம் செய்து இந்த காதல ஆயிரம் அதாவது ரெண்டு காதலையும் ஐநூறு ஐநூறுன்னு வச்சுக்கோங்க ஐநூறு ஐநூறு குண்டலம் குண்டலம்னா கம்பல்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன் குண்டா போட்டால் அதுக்கு பேர் குண்டலம்னு அர்த்தம் ஆண்கள் போடுவதற்கு குண்டலம்னு பேர் உடம்பில் ஆயிரம் கவசம் ஒரு கவசத்தை ஒரு குண்டலத்தை ஒருவன் அவனிடத்துலேருந்து அறுத்து எரியணும்னா அவன் ஆயிரம் வருஷம் தவம் இருக்கணும் அந்த தவத்தை முடிச்சுட்டு வந்து இவங்கிட்ட ஆயிரம் வருஷம் சண்டை போடணும் ஒரு குண்டலமும் ஒரு கவசத்தை ஒருவன் அறுப்பதற்கு ஆயிரம் வருஷம் தவம் பண்ணி ஆயிரம் வருஷம் சண்டை போட்டால் ஒரு குண்டலத்தையும் ஒரு கவசத்தையும் தான் அறுக்க முடியும் ஆயிரத்தையும் அறுக்க முடியாது இப்படி பத்ரிகாசிரமம் என்று சொல்லக்கூடியதில் அமைத்து திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாளே நரே நாராயணனாக வந்தார் என்ன வந்தார் நரே நாராயணன் நரன் அங்க ஆயிரம் வருஷம் தவம் பண்ணுவார் நாராயணர் இங்க ஆயிரம் வருஷம் சண்டை போடுவார் ஒரு குண்டலத்தையும் ஒரு கவசத்தையும் அறுப்பாங்க இப்படி மாறி 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 ரெண்டு பேரும் தவம் செய்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவசத்தை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஆண்டு காலம் அறுத்தாங்க கடைசியா ஒரு குண்டலம் ஒரு கவசம் இருந்தது இப்படியோ நம்மை கொன்று விடுவான்னு பயந்து போய் சூரியன் கிட்ட அவன் அடைக்கலம் கேட்டான் சரி வா என் உடம்புக்குள் புகுந்து கொள் அப்படின்னு சூரிய தேவன் மறைச்சு வச்சிருந்தார் இப்போ சூரியனுடைய மந்திரத்தை சொன்னதனால குந்தி தேவியினுடைய வயிற்றில் அந்த குழந்தையை பிறக்க வைத்தார் இப்போ அவர் பிறந்துட்டார் நர நாராயணர் யாரு நாராயணர் தான் கிருஷ்ணர் நரன் தான் அர்ஜுனன் கடைசியாக ஆயிரமாவது கவசத்தை அறுப்பதற்கு நரன் என்று சொல்லக்கூடியவன் போகிற பொழுதுதான் இவன் மறைந்தான் அதனால இப்ப அர்ஜுனனுடைய பானத்தினால் தான் இவனுக்கு மரணம் என்பது விதிக்கப்பட்டது இது முன்ஜென்மத்து கதை இது முன்ஜென்மத்து கதை இதை யாரும் சொல்ல மாட்டா எங்க குருநாதர் வாரியார் சுவாமிகள் மட்டும்தான் இந்த கதை சொல்லுவார் அதனால் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவனுக்கு எப்படி இந்த கவச குண்டலம் வந்ததுன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறோம் இப்போது கவச குண்டலத்தோடு அவன் குழந்தை பிறந்து விட்டது இப்போ அவர் ஒரு பக்கம் பிறந்து வளர்ந்து வருகிறார் பரசுராமர் சாபம் யாருடையது அதே மாதிரி பசிவினுடைய சாபம் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவன் வளர்ந்து வரான் அப்படி வளர்ந்து வந்தது இது இப்போது இங்கே நிறைவடையுது நாம் இப்போ பகவான் பிறப்புக்கு போக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் பகவானுடைய பிறப்புக்கு போக போகிறோம் முன்பே சொன்னேன் எதுகுலம் என்று சொல்லக்கூடிய குலம் யாதவ குலம் துவாபர யுகத்தனுடைய முடிவில் எதுகுலத்தை துவாபர யுகத்தனுடைய முடிவில் மனிதர்கள் அற நெறி இல்லாமல் வாழ்ந்தாங்க பொய் சொல்றது ஏமாத்துறது குடியே கடக்குறது அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுவது இறைவனை வணங்காமல் விடுவது இப்படி பல தவறுகள் செய்துக்கிட்டே இருந்தாங்க இந்த பூமி மாதா பாரம் தாங்க முடியலையா இப்பவும் எந்த நாட்டில் பூகம்பம் வந்துச்சு ஆ துருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் பூகம்பம் வந்துச்சா எவ்வளவு பேர் இறந்தாங்க எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு தெரியல ஏதோ எல்லாம் போயிருக்கிறாங்க அப்போ எவ்வளவோ குழந்தைகள் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் குழந்தைங்களுக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ அந்த அப்பம்மா இறந்துருப்பாங்க இல்லையா எழுபது லட்சம் குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது எவ்வளவு எழுபது லட்சம் குழந்தைங்களுக்கு அம்மா கிடையாது யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் எவ்வளவு கொடுமைன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த பூமி மாதா கேட்குறா கொடுமை என்று சொல்லக்கூடியது கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது யாரிடத்தில் போய் கேட்பதுன்னு பிரம்மாகட்டை போய் கேட்டா நீ நல்ல உயிரை படைச்சிருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா அம்மா அவரவர்கள் செய்யக்கூடிய கர்மா விதி பலனுக்கு ஏற்றார் போல் அவர்களை படைக்கிறேன்னார் நாம் என்ன செய்கிறோமோ அந்த தவறுக்கு ஏற்றார் போல தான் நமக்கு குழந்தை பிறக்குமா அப்பம்மா செய்கிற பாவம் தாத்தா பாட்டி செய்கிற பாவம் நாம் ஜென்மத்தில் செய்கிற பாவம் இந்த மூணும் போட்டு தான் ஒரு குழந்தை பிறக்கும் இந்த மூணும் சேர்ந்து தான் ஒரு குழந்தையினுடைய கணிப்பு அப்பன்னா யோசிக்கணும் இந்த இடத்துல இப்போ சொல்கிறார் அம்மா அதனால் பாவம் என்ன செய்கிறாங்களோ பாவம் எத்தனை வகை ஏன்னா நமக்கெல்லாம் பாவம் பண்ணுறதுன்னா சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இது பாவம் பண்ணுறதுன்னா சக்கர பொங்கல் சாப்பிடுற மாதிரி இருக்கு மனுமுறை கண்ட வாசகம்னு ஒரு வாசகம் இருக்கு வள்ளலார் சுவாமிகள் பாடி அருளி கொடுத்த வாசகம் நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ வழிய வளக்கிட்டு மானம் கெடுத்தேனோ வரவு போக்களியா வழியடைத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ தருமம் பாராது தண்டனை செய்தேனோ கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ குடிக்கின்ற நீருள்ளே குலத்தை தீர்த்தேனோ ஏழைகள் வயிறை எரியச் செய்தேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ ஊன்சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ பொருளை இச்சித்து பொய் சென்னோ பொதுமண்டபத்தை போய் இடித்தேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ கோல் சொல்லி குடும்பம் கிடித்தேனோ கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தோனோ கற்பழித்தவளை கலந்து இருந்தேனோ கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ கர்ப்பம் அழித்து கழித்து இருந்தேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ குருவை வணங்கி கூசி நின்றேனோ குருவை காணிக்கை கொடுக்க மறுத்தேனோ பறவை கூண்டில் பதபதைக்க அடைத்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சென்னேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ தவம் செய்வோரை தாழ்வு சென்னோனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி வைத்தேனோ சொத்த ஞானியை தூஷணம் செய்தேனோ தாய் தந்தை மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தோனோ என் பாவம் செய்தேனோ என்னதென்று அறியேனே நாற்பத்தி நான்கு வகையான பாவம் இருக்குதான் கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ பட்சியை குண்டில் பதைக்கடைத்தேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ இந்த நாற்பத்தி மூன்று வகையான பாவத்தைக்கு தண்டனை வந்து பூமியில் அனுபவிக்கணும் தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ இந்த ஒரு பாவத்துக்கு மட்டும் விமோசனமே கிடையாது நாமெல்லாம் உளுந்து உளுந்து சாமி கும்பிட்றோம் அந்த உள்ள சாமிக்கு கண்ணே இல்லை திட்டுறோமா எவ்வளவு திட்டோன்னே தெரியாமல் திட்டின்னு இருக்கிறோம் உண்டா இல்லையா எவ்வளவு திட்டோன்னே தெரியாமல் இருக்கிறோம் சில நேரத்தில் சில நம்ம கோபத்தினாலே இறைவனை திட்டுறோம் அப்போ கூட என் குழந்த தானேன்னு அந்த குழந்தை என்ன சொல்லுமா யார் என்ன சொல்லுவாங்களா என் குழந்தைக்கு ஏதோ துன்பம் அதனால் அந்த குழந்தை என்ன திட்டாமல் வேற யாரை திட்டோன்னு இறைவன் மன்னித்து விட்டுருவாராம் பிழையெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய பெருமான் பொண்ணும் மெய்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்ன தன்மை என்றறிவொன்னா எம்மானை எளிய வந்த பிறானை அண்ணம் வைகும் வயற்பழந்தனில் பழந்தனில் ஆரூரானை ஆமே என் பிழையை பொறுப்பானை பிழை என்று சொல்லக்கூடியது அத்தனையும் பொறுத்து போகக்கூடிய ஒரு பெருமான் இறைவன் எல்லா கடவுளுமே பொறுத்து போவாங்களாம் பொறுமை ரொம்ப கடலிலும் பெரிதுன்னு சொல்லுவாங்க இங்கே இந்த அம்மா இடத்துல சொல்லுகிற பொழுது பொறுத்து போகணும் பாவம் அவ்வளவு செய்கிறாங்க பாவத்துக்கு ஏற்றார் போல நான் அவங்கள படைக்கிறேன் பாவம் குறைஞ்சா நான் நல்லவங்களாக படைப்பேன் பிரம்மா சொன்னார் சரி இப்போ இவங்களெல்லாம் நான் அழிக்கணும் அது என்ன வழி அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது காக்கும் கடவுள் திருமால் அவர்கிட்ட போகலாம் காக்கும் கடவுள் திருமால் கிட்ட போனாங்க திருமால் போய் வணங்குற அந்த அம்மா பசுவினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு பூமி மாதா போய் அழுதாள் தொழுதாள் மல்லுதம் பறவை ஒரு வெடுத்தால் உற்றதீ கிளர்ந்தால் மறை மலர் பொருட்டி உரைக்க மறையவர்கள் வேறாகி அக்கரமங்கள் அதிகமாக இருக்குன்னு நினைச்சி அந்த அம்மா அங்க போய் கேட்ட உடனே பகவான் சொன்னார் அம்மா வருத்தப்படாதே உன் பூமி பாரத்தை நானே குறைக்கிறேன்னு சொன்னார் நானே குறைக்கிறேன் எப்படி அம்மா நானே தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரமாக நானே பலராம அவதாரமாக நானே வருகிறேன் உன் பூமி பாரத்தை குறைக்கிறேன்னு சொன்னார் சரி எப்படி குறைக்க முடியும் அப்போ அதுக்கு சொல்றார் அம்மா தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும் இறுதியில் தர்மம் வெல்லும் தர்மத்தை காப்பாற்றும் பொருட்டு உன் பூமி பாரத்தை நான் கண்டிப்பாக குறைப்பேன் அழுது தொழுதா பூமி மாதா என்ன செருப்பு போட்டு நடக்கிறாங்க என் குழந்தைங்களுக்கு கால் சுடக்கூடாதுன்னு நான் இன்னைய வரைக்கும் எதுவும் சொன்னதில்லை பல்லு தேய்ச்சிட்டு துப்புறாங்க என் மேலே நான் இன்னைய வரைக்கும் என் குழந்தைங்க என் மேலே துப்பாமல் யார் மேலே துப்போன்னு நான் ஒரு நாளும் இந்த நடக்கிற பொழுது பூமி மாதா நோகுமேன்னு நினச்சி பாதத்தை வைக்கிறதுல ஜெகன்மோகினி கொலுசு போட்டிருக்குமே அது சத்தம் உலகத்துக்கு கேட்கணுமேனு தண்ணு தண்ணு தண்ணுன்னு வைப்பாங்களாம் சில பெண்கள் எப்படி நடப்பீங்க ஆமாம் அடியே பொறுமையாக இப்படி நடக்கிற பாதத்தை பொருந்தவை மெதுவாக நட பெண்களுக்கு இந்த பாட்டிமார்கள்லாம் சொல்லுவாங்க அதை சொன்னால் அந்த குமரி சளிச்சுக்குவா ஆ ஆ எப்போ பார்த்தாலும் இந்த பெருசுக்கு இதே வேலையாக போச்சு வாயை வச்சுட்டு சும்மா ஆகுதா பார் அப்படின்னு அந்த பாட்டிமார்களை திட்டுவோம் ஆனால் இந்த இடத்துல பூமி மாதா நம்மை போன்று ஒரு பெண் பூமி அதிர்வது போல நடக்கக்கூடாதாம் பெண்கள் ஆண்கள் எப்படி நடக்கலாம் பெண்கள் கூடாது என்ன கீழே இருக்கிறவு பூமி மாதா நம்மளை மாறி அதனால் பொறுமையாக நடக்கணும்னு அர்த்தம் அதுக்கு தான் சொல்லுவாங்க பெண்களுக்கு என்ன புத்தி சொல்லுவாங்க பொறுமையில் பூமி மாதா மாதிரி இருக்கணும்பாங்க அவகிட்ட இருந்து உறிஞ்சுவதற்காக எத்தனை அடி போர் போடுறீங்க அவளுக்கு உடம்பு உடம்பு எவ்வளவு சல்லடையாக தொலைக்கிறீங்க ஆயிரத்தி ஐநூறு அடி போர் போட்டால் கூட அவள் என்றைக்கும் சலிப்படையாமல் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாளா இல்லையா அவளை நம்ம கையெடுத்து கும்பிட வேண்டாமா அதை இந்த இடத்துல சொல்கிற என் பிள்ளைகள் என் மீது மல கழித்தது உமிழ்ந்தது செருப்பு போட்டு நடந்தது எத்தனையோ ஆயிரம் அடி தண்ணீர் தேவை என்பதற்காக தான் வாழ்வதற்காக பூமியில் என்னை தோண்டி என் உடம்பெல்லாம் சல்லடையாக துளைத்து அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடியது என்ன தெரியுமா பூமி இல்லைன்னா காய்கறி விளையுமா பூமி இல்லைன்னா கீரை விளையுமா பூமி இல்லைன்னா பழம் விளையுமா பூமி இல்லைன்னா நம்மால் வாழ முடியுமா நாம் உண்ணக்கூடிய உணவுகள் அத்தனையும் யார் கொடுத்தது பூமி மாதா கொடுக்கக்கூடியது பொன் விடையும் பூமி அல்லவா இந்த பூமி மாத்தா இந்த பூமி இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை என்பது இதிலிருந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இனிமேல் பெண்கள்லாம் எப்படி நடப்பீங்க ஆமாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு தொட்டு அப்படி கண்ணுலயாவது ஒத்திக்கணும் அம்மா இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு தாயி நான் எப்படியாவது ஒரு மாதிரி குதிச்சு குதிச்சு நடந்திருந்தாலாவது பொறுத்து போய்க்கோ தாயே அப்படின்னு சொல்லிவிட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிக்கணும் நடக்கிறது அப்படி நடக்கணுமா கணவன் மனைவி மனவரையை சுற்றி வருவது போல அந்த பாதம் வலிக்காத அளவுக்கு பூமி மாதாவுக்கு வலிக்காத அளவுக்கு நடக்கணும் வேகமாக நடக்கூடாது தண்ணு மிதிக்க கூடாது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க அதையெல்லாம் கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனால் அக்கரமத்தை என்னால் பொறுத்துக்க முடியலன்னு சரி அம்மா ஒன்றும் கவலைப்படாதுன்னு சமாதானம் படுத்தி பகவான் சொல்றார் யாரு வைகுந்த பெருமாள் சொல்றாரு அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு அதுக்கு நான் ஒரு சிறப்பு பரிசு தரேன் என்னது பிறந்தாலும் அவர்கள் உன்னை தின்பார்கள் இறந்தால் நீ அவர்களை தின்பாய் அற்புதமான வரி என்னது எட்டு ஒம்போது மாதம் தத்தி இருக்கிற பொழுது டைல்ஸே போட்டிருந்தீங்கன்னா கூட அந்த தண்ணி போகிற சந்தலியாவது கையை வச்சு நக்கி பார்த்துரும் எது இந்த குட்டிங்கோ ஆமாம் குழந்தைங்க என்ன பண்ணோம் சுற்றி முற்றி பார்க்க யாரும் இல்லைன்னா மண்ணை எடுத்து வாய் நிறைய போட்டு சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு சைலண்ட்டாக வந்துடும் ஏய் மண்ணை தின்னியா இல்லையே அற்புதமாக சொல்லும் இல்லையே அப்படின்னா இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் பூமி மாதாவுக்கு கொடுத்தது பிறந்தால் இந்த மண்ணை அவர்கள் தின்பார்கள் இறந்தால் நீ அவர்களை தின்பாய் கொடுத்துட்டார் வரம் சரி நான் போறேன் நீங்க எப்போ வருவீங்க வந்துடுறேன் வந்துடுறேன் ஆவணி வந்த உடனே வந்துடுறேன் ஆவணி கிருஷ்ண ஜெயந்தி எப்போ கிருஷ்ண ஜெயந்தி ஆ கிருஷ்ண ஜெயந்தி எப்போ அதுவே நமக்கு தெரியல நான் அத இல்லைன்னாங்க ஆ இன்னைக்குதான் கிருஷ்ண கதிரி மங்கலத்தில் பா கிருஷ்ண ஜெயந்தி ஆ கை தட்டுங்கப்பா இன்னைக்கு தான் கதிரி மங்கலத்துக்கு கிருஷ்ண ஜெயந்தி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஏழுங்கிறீங்க ஒருத்தர் ஒன்பதுங்கிறீங்க எட்டு முடிந்து ஒன்பதாவது வருஷம் பத்திரிகை பார்த்தீங்கன்னா டேட் என்னன்னு தெரியுமே பழைய பத்திரிகையில் ஒன்பதாவது வருடம் அப்படிப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லக்கூடியதை நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ சூரசேனன் என்று சொல்லக்கூடியவன் எதுகுலத்தினுடைய பெருமை அதாவது பார்த்தீங்கன்னா ராமபெருமான் சூரியனுடைய வம்சத்தில் பிறந்தார் கிருஷ்ணர் சந்திரனுடைய வம்சத்தில் பிறக்கிறார் எது என்று சொல்லக்கூடியது அதாவது ஏற்கனவே சொல்லி இருக்கேன் ஐந்து பிள்ளைகள் எது தூர்வசு தீர்காயு அனுபூரு திரிஷுன்னு சொல்லுவாங்க தீர்காயுவ திரிஷுன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த அஞ்சு பிள்ளைகளும் பிறந்தாங்க சுக்கராச்சாரியார் நீ என் மகளை தவிர வேற யாருக்கும் இன்னொரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னார் வேலைக்காரியாக இருந்த சன்மிஷ்டியை காந்தர்வ மனம் செய்து கொண்டு மூன்று குழந்தையை பெற்றார் அதனால் கூப்பிட்டு வச்சு சுக்கராச்சாரியார் சாபம் கொடுத்தார் இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே நேற்றைக்கு முந்தைய தினம் உங்களுக்கு அந்த கதை சொல்லி முடிச்சாச்சு இப்போது அஞ்சு பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு லைனாக கேட்டார் அஞ்சு பிள்ளைங்களில் நாலு பிள்ளைங்க மறுத்துட்டாங்க ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடிய பூரு மகாராஜா மட்டும்தான் என்ன சொன்னார் நான் உனக்கு இளமையை தரேன் அப்படின்னு சொல்லி இளமையை அனுபவிக்கிறதுக்கு வாங்கிட்டு ஒரு வரலாற்றில் ஐயாயிரம்னு சொல்லப்படுகிறது ஒரு வரலாற்றில் ஆயிரம் ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க அப்போ ஏதி ஐயாயிரம் வருஷம் இளமையை அனுபவித்து திருப்பி கொடுத்தாருன்னு சொல்லப்படுகிறது இப்போ நமக்கு அது சந்திரனுடைய வம்சம் இப்போது எதுகுலத்தினுடைய வம்சம் மாடு மேய்ச்சினாலும் பழச்சிக்கவே எக்காரணத்தை கொண்டு உங்கள் சொத்து வேண்டாம்னு சொல்லி மாடு மேய்க்க போனார் பாருங்க அந்த குலத்தில் வந்து பகவான் பிறக்க இருக்கின்றார் எதுகுலத்தில் சூரசேனன் முன்பே சொன்னேன் சூரசேனன் என்று சொல்லக்கூடியவன் யாருடையது குந்தியினுடைய அப்பா வசுதேவருக்கு அப்பா இவங்க வராங்க அவர்களுக்கு அங்க வட மதுரையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர் உக்கிரசேனன்னு பேர் அவர்களுடைய தம்பி வந்து தேவகன் இவங்க வந்து ஆட்சியில் பீடத்தில் இருக்கிறாங்க இப்போ வசுதேவராக இருக்கக்கூடியவர் எதிர்குலத்தில் வசுதேவர் வந்து சூரசேனனுடைய பிள்ளைகள் உக்கிரசேனன் என்று சொல்லக்கூடியவருடைய பிள்ளைதான் கம்சன் தேவகனுடைய மகள் தேவகி நேர் அண்ணன் தங்கச்சி கிடையாது ஏன்னா நிறைய பேர் இது கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு தெரியாது தேவகனுடைய மகள் தேவகி கம்சன் என்று சொல்லக்கூடியவன் உக்கிரசேனனுடைய மகன் பெரியப்பா பையன் சித்தப்பா பொண்ணு அண்ணன் தம்பிங்க இப்போ சொல்வீங்க இல்லையா அண்ணன் தங்கச்சி அப்படின்னு இவர் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க கிடையாது அது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா கிருஷ்ணர் பிறந்தார் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் பிறந்தார்ன உடனே தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்குது நேர் தாய் மாமன் கிடையாது என்பதை விளக்குவதற்காக தான் அந்த கதை இப்போ அந்த எதுகுலத்தை ஆண்டு கொண்டிருக்க கூடிய வசுதேவர் அதாவது சூரசேனனுடைய மகனாக இருக்கக்கூடிய வசுதேவருக்கும் இந்த உக்கிரசேனனுடைய தம்பி மகளாக இருக்கக்கூடிய தேவகிக்கும் தேவகனுடைய மகள் தேவகி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடக்குது ஏற்பாடு நடந்த உடனே கல்யாணம் முடிஞ்சுது கல்யாணம் முடிஞ்சிட்டு அந்த காலத்தில் இப்பயும் நீங்கள்லாம் கல்யாணம் முடிகிறதுக்கு முன்கூட்டியே என்ன பண்ணுறீங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் சாயங்கம் நைட்டு யானை மேலேயோ குதிரை மேலேயோ இல்லை இருக்கக்கூடிய வண்டிகளை அலங்காரம் பண்ணி காரில் ஊர்வலம் கூப்பிட்டு போவாங்க காரில் ஊர்வலம் கூப்பிட்டு போவாங்க இப்போ கூட இருக்குது அந்த மாதிரி இருக்குது இப்போ சரி சரி இல்லை ஒருவேளை கலியுகம் யுகம் மாறி போச்சான்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ அது மாதிரி செய்வது வழக்கம் அந்த காலத்தில் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊர்வலம் பண்ண வருவாங்க இப்போ கல்யாணத்துக்கு முன்கூட்டியே ஊர்வலம் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா ஊர்வலம் இப்போ உக்கிரசேனனுடைய மகன் கம்சன் வந்து தங்கச்சி அவனுக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லாதனால தன்னுடைய சித்தப்பா மகளாக இருக்கக்கூடிய தேவகியே உயிர் தோ தங்கையாக நினைக்கிறான் அவன் என்ன பண்ணா தங்கச்சிக்கு ஊர்வலம் கூட்டு போலான்னு தன் தேர்ல ஏத்தி ஊர்வலம் போலான்னு புறப்படுகிற பொழுது ஆகாசவாணி சொல்றா கம்சா இவ மேல இவ்வளவு இவளுக்கு பிறக்க இருக்கக்கூடிய பிள்ளையினால எட்டாவது பிள்ளையினால உனக்கு மரணம் வரும் மறுபிளம்புதல் தேவகி எட்டாம் கருப்பம் வானிடை ஒளித்ததொரு செவியோர்ந்து நெருப்பி வாயுகவாலுரை வாங்கி நின்ற அதை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார் மலை அன்னைக்குதான் கல்யாண ஆயும் மாலையும் கழுத்துமாக இருக்கிறா மணமகளாக இருந்தவளை பிணமகளாக ஆக்கணும் இடையில இருக்கிற வாழை உருவிச்சான் இடையில இருக்கிற வாழை உருவிய உடனே தேவகிய கழுத்துக்கு வைக்கிறான் வசுதேவர் காலில் விழுறாரப்பா மணமகளாக இருக்கிறவளை பிணமகளாக ஆக்கணும்னு நினைக்கிறியே எந்த விதத்தில் நியாயம் இவளால் உனக்கு உயிர் போகும்னு சொல்லு நீ வெட்டுறதுல நியாயம் இவள் வயிற்றில் பிறக்க இருக்கக்கூடிய எட்டாவது பிள்ளையனால் தானே உனக்கு மரணம் அப்போது அந்த எட்டாவது பிள்ளை எனக்கு பிறக்கிற பிள்ளையெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன் அவளை விட்டுடுன்னார் இந்த விட்டுடுன்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார் வணங்கி கேட்டதுனால கம்சன் சீற்றம் தனிந்து சும்மா இல்லை வசுதேவரையும் தேவகி அம்மையாரை ஒரு சிறையில் அடைச்சிட்டான் நூறு சிறை கதவுகள் ஒன்றா ரெண்டா நூறு சிறை கதவுகள் இந்த நூறு சிறை கதவுகளுக்கு பின்னாடி வசுதேவரையும் தேவகி அம்மையாரையும் அடைச்சி வச்சிருக்கிறான் ரெண்டு ரெண்டு கா கேட்டுக்கு ரெண்டு காவலர்கள் திண்டுக்கல் பூட்டு ஒரு ஒரு பூட்டு பெருசு பூட்டியாச்சு நூறு கதவனுடைய பூட்டுக்களும் சாவி ஆகுதுன்னா கமிஷன் கிட்ட இருக்குது இந்த உயிர் காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பாடுபடுறான்னு பாருங்க நமக்கெல்லாம் என்னைக்கு இறப்புன்னு தெரிஞ்சா நாமெல்லாம் பாரதம் கேட்போம் இங்க ஆலமரத்துக்கு அடியில வந்து உக்காந்துருப்போம் எவ்வளவு ஞானி சொன்னது கேட்டுச்சு அவர் சொன்னது ஏதாவது பாரதம் கேட்பீங்களான்னா பார்ல போன்றார் ஆ இறந்துருவோன்னு தெரிஞ்சா பார் இரு எதுக்கு ஜாலியா இருப்போன்னு இருப்பாராம் எவ்வளவு பாரு ஞானிகள் எல்லாம் இப்போ அந்த நூறு சிறை கதவுகளுக்கு பின்னால் பகவானை பிறக்க போறார் எட்டாவது பிள்ளையை பிறந்தால் தான் மரணம் என்பதனாலே நூறு சிறை கதவுகளுக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சிட்டாங்க இப்போது முதல் கரு உற்பத்தி ஆகுது அந்த குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததுன்னு காவலர்கள்கிட்ட வந்து ஓடி வந்து காவலர்கள் கிட்ட சொல்கிறாங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் அந்த குழந்தை சிரிக்குது என்னென்னு அது சொல்கிற மாதிரி இருக்குது மாமா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இவனுக்கு அந்த மூஞ்சை பார்த்தவொன்னே தெரியுது இது என்ன இவ்வளவு சிரிப்பாக இருக்குது முற்றும் துறந்த முனிவர்களுக்கும் என்ன தோணுமா பிள்ளைகள் அப்படின்னா கொஞ்சம் தோணுமா சப்தரிஷிகள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வான்வழியாக தான் பறந்து போனாங்க சூரியனுடைய குமாரர்னு தெரிஞ்ச உடனே கீழே இறங்கி வந்து கண்ணான்னு கைத்தட்டி முற்றும் துறந்தவங்க தானே குழந்தனா எல்லாருக்குமே ஆசை இல்லையா அதனால் இப்படி கையை தட்டி கூப்பிட்ட உடனே அவன் இந்தான்னு பிச்சி கொடுத்தானே உடனே அவனை ஆசிர்வாதம் பண்ணணும்னு தோணுச்சா இல்லையா குழந்தைன்னா எல்லாருக்கும் ஆசை தான் குழந்தையின் தெய்வமோ ஒன்றுன்னு சொன்னாங்க இப்போ அந்த குழந்தை பார்த்த உடனே விட்டுவிட்டான் விட்டு அடுத்த வினாடி பார்த்தேன் அடுத்து 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 ஆறு குழந்தை பிறந்தது இந்த ஆறும் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு விளையாடிகிட்ருந்தது இருந்தது நாரதர் நம்ம நாரதர் சும்மா இல்லை போனார் அங்கே அங்கே நாரத மகரிஷி போனவர் என்ன சொல்கிறாரன் இந்த ஆறும் விளையாடிக்கிட்டு இந்த விளையாடின்னு இருக்கிறத பார்த்தோன்னே கம்ஷா யாரு குடந்த இது ஆறு குழந்தை ஆறு குடந்த யாரு குடந்த எவ்வளவு அற்புதம் பாருங்க ஆறு குடந்த யாரு குடந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த குடந்த சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார் ஐயோ நான் என்னமோ கேள்விப்பட்டேன்னு என்ன கேள்விப்பட்டீங்க நாரதரு இல்லை ஏதோ எட்டாவது குழந்தைனால் உனக்கு மரணம் வரும் என்று கேள்விப்பட்டேன் அதை என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் நானும் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே ஆறு குழந்தை யாரு குழந்தை விளையாடிட்டு அது ஒன்றும் இல்லை நாரதரே எட்டாவது குழந்தைனால தானே எனக்கு மரணம் இது ஆறு தானே இன்னும் ஏழு எட்டு அப்புறம் தானே எனக்கு மரணம் வரும் அதனால் அப்படியா சரி எனக்கு ஒரு சந்தேகம் அதனால கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு எனக்கு கணக்கில் எனக்கு சந்தேகமா எனக்கு கணக்குன்னா கொஞ்சம் வீக்கு அப்படியா ஆமா எனக்கு ரெண்டு ரெண்டு நாலுன்னு தெரியாது ஆறுன்னு தான் தெரியும் அதனால கேட்குறேன் கம்ஷா ஒருவேளை வசுதேவருக்கும் தேவகிக்கும் நூறு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போம் எத்தனை நூறு ஆமா நூறு குழந்தையில இந்த நூறாவது குழந்தை ஒன்று எட்டாவது குழந்தை எத்தனாவது நம்பர் வரும் சொல்லுங்க எங்களுக்கு ரிவர்ஸில் பாடகிறது தெரியாது எவ்வளவு தொண்ணூத்தி மூணாவது குழந்தை என்ன வரும் எட்டாவது குழந்தை வரும் எப்போவுமே நேர் கணக்கு மட்டும் பார்க்கக்கூடாது கீழ்கணக்கையும் பார்க்கணும் என்னது நூறு ஒன்று தொண்ணூற்றி ஆ ஆ அப்படியே வந்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாவது குழந்தை எத்தனாவது வரும் எட்டாவதாக வருதா இப்போ அதை சொன்னார் சரி ஒரு வேளை ஐம்பது தான் பிறக்குதுன்னு வச்சுப்போம் ஐம்பது தான் ஒன்று இப்போ என்ன வரும் ஆமாம் நாற்பத்தி மூணு வரும் சரி இப்படி மாற்றி மாற்றி சொன்ன உடனே எனக்கு குழம்பி போச்சு ஒருவேளை பதினாறு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போம் பதினாறு தான் ஒன்றுண்ணா அப்போ எத்தனாவது குழந்தை வரும் இப்போ கன்ஃபியூஷன் ஆகிறாங்க பாரு நம்ம ஜனங்க அது எப்படி எட்டாவது குழந்த எட்டாவதாக எப்படி வரும் ஒன்பதாவது குழந்தை தான் எட்டாவதாக வரும் ஆ கணக்கில் எல்லாம் வந்து எனக்கு தான் கணக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் எல்லாருக்கும் கணக்கு தெரியல நீங்கள் நேராக கேட்டீங்கன்னா நாங்கள் சொல்லி இருப்போம் நீங்கள் கேட்கறதெல்லாம் குறுக்கிலேயே கேட்டால் எப்படி சொல்றது அப்படிதான சொல்றீங்க இவன் இந்த நாரத மகரிஷி என்ன பண்ணார் ஒருவேளை பதினாறு ஐம்பது நூறு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கேட்டார் எந்த குழந்தை உனக்கு என்ன தலைகிலா எண்ணிப்பார் ஒருவேளை கடவுள் அந்த நூறாவது குழந்தைய தான் ஒன்றாவதுன்னு போட்டிருந்தா நீ என்ன பண்ணுவேன் நார்வரே நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க என்னமோப்பா உன் உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக நான் சொன்னேன் இதுக்கு மேலே உன் சௌகரியம் இந்த ஆறு குழந்தையும் வந்து நிற்க வச்சான் மந்திரி அந்த குழந்தைய கூப்பிட்டு வா வசுதேவர் தேவி அம்மையார் சிறையில் இருக்காங்க ஆறு குழந்தையும் வெள்ளேரி பிஞ்சி அறிஞ்சி தள்ளுவது மாதிரி தள்ளிட்டான் எப்படி இருக்கும் பாருங்கள் மனசில் எவ்வளவு வேதனை பிரம்மதேவர் சபையில் இருந்தார் ஆறு பேர் கந்தர்வர்கள் அந்த ஆறு பேரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவர் சரஸ்வதியை படைத்துட்டு சரஸ்வதி கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவளை தூக்கி கல்யாணம் பண்ணி நாவில் குடி வச்சார் இந்த ஆறு கந்தர்வர்களும் கைத்தட்டி சிரிச்சிட்டான் என்னென்ன இவரே படைப்பாராம் இவரே கல்யாணம் பண்ணிப்பாராம் இவரே நாக்கில் தூக்கி குடி வச்சுப்பாராம் அப்படின்னு கைத்தட்டி சிரித்தாங்க இந்த ஆறு பேரையும் போய் நீங்கள் பூமியில் பிறக்க கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டார் அந்த ஆறு கந்தர்வர்களை அந்த ஆறு பேரும் சில காலம் பூமியில் வாழ்ந்து வசுதேவருக்கும் தேவகம்மையாருக்கும் பகவான் பிறப்பதற்கு முன்னதாக பகவானுடைய சகோதரராக வாழ்ந்து அதுக்கப்புறமா நீங்க சீக்கிரமாக முக்தி அடைந்து மீண்டும் கந்தர்வர்களாக ஆவியர்களாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்ப அந்த ஆறு பேரை தான் வெள்ளரி பிஞ்சு அறிஞ்சி தள்ளுவது போல அறிஞ்சி தள்ளுனா கம்சன் அப்படி தள்ளி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏழாவது ரெடியா போயிட்டு வரீங்களா இல்ல பிறகு கருணையினால் மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடியவர் ஏழாவதாக ஆதிசேஷனுடைய அவதாரமாக பலராமரை கொண்டு வந்து தேவகி அம்மியார் வயிற்றுல அஞ்சு மாசம் கரு வச்சார் அஞ்சு மாசம் அஞ்சு மாதம் இங்கே வளர்ந்த குழந்தை அஞ்சு மாதம் நேராக கொண்டு போய் வசுதேவருக்கு முன்னாடியே இன்னொரு மனைவி அந்தம்மா பேர் ரோகிணி அந்த அம்மா வயிற்றில் கொண்டு போய் மாற்றி வச்சிட்டார் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய டெஸ்ட் டூ பேபி முதல் பேபி யாரான்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறீங்களே என்னமோ இப்போ தான் கம்ப்யூட்டர் யுகம் கலி யுகம் இப்போ தான் அறிவியல் வளர்ந்துருக்குன்னு துவாபர யுகத்திலேயே அறிவியல் வளர்ந்து தான் இருந்துச்சு என்ன பண்ணாங்க அஞ்சு மாதம் தேவகி அம்மையாரனுடைய வயிற்றுல இருந்தது ஐந்து மாதம் ரோகிணி அம்மையாரனுடைய வயிற்றுக்கு மாற்றி அமைத்தார் முதல் முதல்ல டெஸ்டூ பேபி யார் பலராமர் தான் டெஸ்ட் டூப் பேபி அஞ்சு மாதம் இங்கே அஞ்சு மாதம் அங்கே ஏற்றுக்கிறீங்களே ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் நாங்கள் என்ன கேஸாக போட போகிறோம் அது ஏத்துக்கிறீங்கல்ல அது துவாபரையத்திலேயே கண்டுபிடிச்சிட்டார் பகவான் சரி அடுத்து பார்த்தார் மாயை என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை அழைத்தார் காளியை அழைச்சார் அந்த காளி தேவியாக இருக்கக்கூடியவள்கிட்ட போய் கேட்டார் அம்மா நான் பூலோகத்துக்கு போலான்றக்கே நீ வரையான்னார் அண்ணா எவ்வளியோ தங்கச்சியும் அவழிதானு அண்ணா நான் எங்கே நீ என்ன பண்ற என்ன வசுதேவனுடைய நண்பர் நந்தகோபன்னு ஒருத்தர் இருக்கார் கோகுலத்திலுக்கு அரசன் அவருடைய மனைவி யசோதைன்னு பேர் ரொம்ப ரொம்ப அழகுள்ளவள் அறிவுள்ளவள் ஞானமுள்ளவள் நானே அவளுக்கு குழந்தையா வரணும்னு ரொம்ப நாளா தவம் பண்ணிகிட்டு இருக்காள் அதனால நீ என்ன பண்றேன்னா அவ வயிற்றில் போய் கருவாக உற்பத்தியாவாயாக நான் பிறந்து அவதரித்ததற்கு பிறகு நீயும் அங்க பிறந்து அங்க இருந்து இங்க வந்து இங்க இருந்து நான் அங்க போய் நான் அழுததற்கு பிறகு நீ அழனும் அண்ணா பிறந்த குழந்த அழனுமே கொஞ்சம் எனக்காக அழுகைய அடக்கிக்கோ என்ன அடக்கிக்கோ அழுகைய அடக்கி வச்சுக்கோ நான் சொல்ற வரைக்கும் நீ என்ன பண்ண பண்ணக்கூடாது அடக்கூடாது சொல்லிட்டார் சரி என்று யசோதை என்று சொல்லக்கூடியவளுடைய நந்தகோபனுடைய மனைவியினுடைய வயிற்றில் போய் மாயையாக இருக்கக்கூடியவள் அவதரிக்கிறாள் வயிற்றில் போய் தங்கியாச்சு மாயையாக இருக்கக்கூடியவள் வந்து யசோதையினுடைய வயிற்றில் கரு இருக்கிறாள் அந்த யசோதையினுடைய வயிற்றில் கரு இருந்து பகவான் சொல்லிடுறார் அம்மா நான் பிறந்ததற்கு பிறகு நீ பிறப்பாயாக சொல்லிட்டார் சரி என்று அந்த அம்மாவும் அங்க இருக்கிறார் ஆவணி மாதம் ரோகிணி என்று சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் திதி கோடி சூரிய பிரகாசத்தில் சதுர்புஜம் சங்கு சக்கரம் பஞ்சாயுதம் என்று சொல்லக்கூடிய நாலு கரத்தோடு பகவானாக இருக்கக்கூடியவர் இரவு பன்னெண்டு மணி எத்தனை மணி இரவு பனிரெண்டு மணி அந்த இரவு பன்னெண்டு மணிக்கு பகவானாக இருக்கக்கூடியவர் சிறைச்சாலையில் நூறு சிறை கதவுகளுக்கு பின்னால் ஆவணி மாதம் திதி ரோகிணி நட்சத்திரம் சிறைச்சாலையில எம்பெருமான் கூடி சூரிய பிரகாச சதுர்புஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்புஜத்தோடு பஞ்சாயுதத்தோடு பகவானாக இருக்கக்கூடியவர் பொழுது சாதாரண மனித சுவரூபத்தில் பிறக்கலை மேல வைகுண்டத்துல எந்த ரூபத்தில இருப்பாரோ அதே ரூபத்துல குழந்தையினுடைய வடிவத்துல தான் இறைவன் அவதாரம் செய்கிறார் கோபிகா ரமண கோவிந்தா ராதா ரமண கோவிந்தாவிஞ்சனேய கோவிந்தா வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு தி மகனாய் பிறந்தே ஓரிரவில் ஒரு தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானி தான் தீங்கி நினைந்தேன் கருத்தை கஞ்சன் கஞ்சம் வயிற்றேனில் உள்ளே நெருப்பணே நின்ற நெடுமாலி உந்தனை ஏ அறிந்தி வந்தோம் பறைகளுகிலாக திருத்தக்க சேவகமும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிந்தேலோர் எம்பாவாய் மகிந்தேலோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் வரை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாளனுடைய பாசுரத்தில் இருக்கக்கூடிய பாடல் ஏன்னா ஒருத்தி மகனாய் ஓர் இரவில் தருத்தித்து வந்தோம் அவனா என்ன அர்த்தம் ஒருத்தி மகனாய் ஒரு இரவில் நூறு சிறை கதவுகளுக்கு பின்னால் இறைவனாக இருக்கக்கூடியவர் அஷ்டமதிதி இரவு பனிரெண்டு மணிக்கு சிறைச்சாலையில சதுர்புஜத்தோடு பஞ்சாயுதத்தோடு பிறக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி ஏன்னா ஏற்கனவே இறைவன் அவதாரம் செய்திருந்தாலும் கூட இறைவனை நம்ம மீண்டும் அவதரிக்க வைப்பது சிறப்பு ஏன்னா இதை கேட்கறவங்க இல்லத்திலெல்லாம் குழந்தை இல்லாதவங்க இல்லத்திலெல்லாம் பகவானே வந்து குழந்தையாக பிறப்பாராம் அன்போட கேட்கணும் பகவான அன்போட கேட்கணும் இந்த கதையெல்லாம் அப்படி நம்ம குழந்தையாக பகவானே வந்து பிறப்பார் என்பது ஐதீகம் பம்ப அடிப்பீங்களா அடிப்பீங்களா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா மாடு கன்று காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா மாடு கன்று காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா என்னை அவன் தோடனாக ஏற்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா நம்மை மயக்க மாட்டானா சின்ன வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா சின்னஞ்சிறு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா கண்ணில் இந்த உலகத்தையே காட்ட மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா என்னை அவன் தோடனாக ஏற்க மாட்டானா என்னை அவன் தோடனாக ஏற்க மாட்டானா வெண்ணையிலே பங்கு போட்டு நீட்ட மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டான அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மலையை எடுத்து குடையை போல பிடிக்க மாட்டான மலையை போல பிடிக்க மாட்டானா என் தலையில் மலையை விடுவதையும் தடுக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா கீதை தன்னை திரும்பவுமே கூற மாட்டான கீதை தன்னை திரும்பவுமே கூற மாட்டானா அதை கேட்டு நாமும் சிறந்தவராய் மாற மாட்டோமா குழந்தை யாகம் மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா அவன் புல்லாங்குழல் ஊதி நம்மை மயக்க மாட்டானா நம்மை மயக்க மாட்டானா நம்மை மயக்க மாட்டானா

இப்போ பகவான் அவதாரம் பண்ணிட்டார் இப்போ ஒரு அம்மா பிறக்க போறா மாயை இவர் பிறந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள மாயை பிறக்கிறா அவ யசோதைக்கும் நம்த கோபுருக்கும் பிறந்த உடனே இன்னும் அழலை ரெண்டு பேருமே அழலாம இருக்காங்க குழந்தை பிறந்தா அழணும் ஒரு குழந்தை பிறந்தா அழனும் ஒரு வேலை குடந்த அடலன்னா அந்த வேலையே அங்க இருக்கிறவங்க செய்வாங்க என்ன அர்த்தம் அந்த குழந்தை உயிருடன் இல்லைன்னு அர்த்தம் என்ன இல்லை உயிருடன் இல்லை உயிருடன் அந்த குழந்தை இல்லேன்னு அர்த்தம் அப்போது அந்த குழந்தை வந்து அழணும் பிறந்தால் அழணும் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா காலில் இப்படி ஒரு சுண்டு சுண்டுவாங்க நர்ஸு ஏன்னா இன்னும் அந்த குழந்தை அழி அப்படி ஒரு சுண்டாங்கன்னா என்ன ஆகுன்னா வீர்னு அந்த குழந்தை அழும் ஆனால் எங்கள் அந்த குழந்தை இன்னும் அழலை இந்த அழாமல் இருக்கக்கூடியது அவ தான் பார்க்கிறார் ஏன்னா இன்னும் அண்ணா பதில் சொல்லலையே இன்னும் அண்ணா இங்கே வந்து சேர்ந்தாதானே நாம் அழணும்னா அந்த குழந்தை அழுகையை அடக்கி வச்சுன்றது அமைதியாக இருக்கு உலகத்துக்கு இன்னும் யாருக்குமே தெரியலை யசோதைக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னு யாருக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது ஏன்னா இவ அழுதாதானே தெரியறதுக்கு இந்த குழந்தை பிறந்தாச்சு இன்னும் யாருக்கும் தெரியாது சிறைச்சாலையில் பிறந்த உடனே வசுதேவர் பார்த்தார் இந்த யசோதை பார்க்கிறா பிள்ளைகளை தீர்க்க வந்த பெருமானே உன்னை காப்பாற்ற முடியாது ஏற்கனவே ஆறு குழந்தையை வெள்ளரி பிஞ்சு அறிஞ்சிட்டு தள்ளுவது போல தள்ளிட்டான் ஏழாவது குழந்தை கரு இங்கே இருந்தது எங்க போச்சுன்னு தெரியல இவ எட்டாவதா நீ பிறந்திருக்கிறாய் ஆனா உன்னை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல ரெண்டு பேரும் கணவனும் மனைவி அழறாங்க இந்த குழந்தையை நாங்க எப்படி காப்பாத்த போறோம் பிறந்த உடனே அழ வேண்டிய குழந்தை ஆறுதல் சொல்லுது என்ன சொல்லுது வசுதேவரே அடைய வேண்டாம் நீங்கள் அழ வேண்டாம் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்பம்மாவை அழ வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்க அப்பம்மாவை அழ வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் ஆண்டவனே அப்பம்மாவை அழக்கூடாதுன்னு சொல்கிறார் இப்போ சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லுகிற பொழுது சொல்கிறார் அழக்கூடாதுன்னார் ஆனால் இறைவா உன்னை நான் எப்படி காப்பாற்றுவேன் வசுதேவரே கலக்கமடைய வேண்டாம் நீங்கள் என்னை தொட்டால் நீங்க என்ன தொட்டால் இந்த தேவ சரீரம் மறைந்து மனித சரீரம் வந்துடும் இந்த எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுக்கு கூட இவள சண்டை போட மாட்டாங்களா இந்த தூணில் சாடுறதுக்கு அங்கே ரெண்டு கிடவி அவ்வளோ சண்டை போடுது பாவம் ஆமாம் எவ்வளவு சண்டை அங்கே நடக்குது தெரியுமா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தான் தெரியல ஏன்னா அதுதான் என் காதில் வந்து விழுது தள்ளி உட்கார் இவ்வளோ பெரிய ஆலமரத்தில் இடம் இல்லாமையாக போச்சு ஆ நாளில் இருந்தால் நம்ம ருத்ரமூர்த்தி ஐயா கிட்டே இன்னும் ஒரு ஐம்பது சேர் எக்ஸ்ட்ரா சொல்ல சொல்கிறேன்னா ஆ அதுதான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாம் உட்கார முடியாமல் சாரணும்னு நினைக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் விஷயம் அங்கே இப்போது இறைவனுடைய கருணையினால் அந்த இறைவன் சொல்றார் வசுதேவரே யசோதைய நந்தகுமார் யார்கிட்ட அங்கே பிறந்திருக்கிறா மாயே இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார் நந்தகோபர் அங்க மாயை பிறந்திருக்கிறா இன்னும் விஷயம் தெரியாது ஆனால் இங்கே வசுதேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் குழந்தை பிறந்திருக்கு ரெண்டு பேருமே குழந்தையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இறைவா உன்னை என்னால காப்பாற்ற முடியாதே என்று சொல்றாங்க அப்போ அவர் சொல்லுகிறார் ஒன்னும் இல்லை இந்த தேவ சரீரம் நீங்க தொட்டா மறைஞ்சிடும் மனித சரீரம் வந்துடும் என்ன ஒரு கூடையில தூக்கி வச்சுட்டு என்னை கொண்டு போய் அந்த யமுனா நதியை கடந்து கொண்டு போய் உங்கள் நண்பர் ஆறுயிர் தோழர் இருக்காரே அந்த நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் மாயை பிறந்திருக்கிற அவளை இங்க கொண்டு வந்து வச்சிருங்க என்னை கொண்டு போய் அங்க வச்சுடுங்க இப்ப வசுதேவர் கேட்குறார் ஐயா இறைவா நூறு சிறை கதவுகளுக்கு பின்னாடி நான் இருக்கேன் திண்டுக்கல் பூட்டு பூட்டி வச்சிருக்குது நான் என்ன பண்ண முடியும் திண்டுக்கல் பூட்டு பூட்டி வச்சுக்குது அங்க போய் நான் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க அப்போ அந்த பூட்டை தரங்கிறது யாரு அப்போ பகவான் வழி சொல்றார் நாராயணா 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 என்று பாராயணம் செய்தீரே ஆனால் என்ன சொல்லணும் நாராயண நாமத்தை சொல்லணும் நாராயணனுடைய நாமத்தை சொன்னால் அங்க என்ன கிடைக்குமா வழி கிடைக்கும் வழி கிடைக்கும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவ நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் இடந்தியங்கி படியாய் உன் பவலவாய் காண்பேனே படியாய் உன் பவலவாய் காண்பேனே இறைவனுடைய கருணையினால் செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி இயங்கும் படியாய் கிடந்து உன் பவலவாயை காண்பேனோ குலசேகர் ஆழ்வார் சொல்றார் இங்க அற்புதமான அதே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் அவர் சொல்றார் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் அருளோடு நிலந்தர செய்யும் நீல் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் தாய் கூட ஒரு சில நேரத்தில் கோவத்தில் ஒரு அடி அடிப்பாளாம் ஆனா பகவான் என்ன பண்ணுவாரா அடிக்க மாட்டாரா என்ன பண்ண மாட்டார் அடிக்க மாட்டாரா பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாயன்னும் நாமமும் என்னவா இருக்குதா என்னும் நாமம் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ ஒப்பிலே ஆகினும் நின் அடைந்தேன் பொழுது நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பல்லியானே பகவானுடைய நாமத்தை சதா சர்வகாலம் சொல்லணுமா ஆபத்தோ விபத்தோ வந்தா கூட நீங்கெல்லாம் என்ன சொல்றது இல்ல ஐயோன்னு தான் சொல்லுவோம் எவ்வளவு ஞானிகள் பாருங்க ஆபத்தோ விபத்தோ வந்தா கூட என்ன சொல்வீங்க நாமத்தை நாமத்தை சொல்லணும் நாராயணா 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 என்று பாராயணம் செய்யணும் என்ன சொல்லணும் பாராயணம் செய்யவே பாராயணம் செய்யணும் இப்ப பகவான் சொல்றார் என்னை தொட்டால் தேவ சரீரம் மறைந்து மனித சரீரம் வந்துவிடும் அந்த மனித சரீரத்தை கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய என்னை கொண்டு போய் அங்கே வச்சுடும் இப்போது ஒரு கூடை ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு பகவான் நினைத்ததுனாலே பகவானை நினச்சார் அந்த கூடை வந்துட்டது ஏன்னா நீங்கள்லாம் கேட்பீங்களே சிறைச்சாலையில் எப்படி கூடை வந்துச்சு அது எங்கேருந்து வந்தது ஆகாசத்துலேருந்து வந்ததா இல்லை அந்தரத்துலேருந்து வந்ததா ஆமாம் நிறைய கிராஸ் கேள்வியெல்லாம் எதை கேட்கக்கூடாதோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கேட்போம் கூடை இவரே மூங்கில் வெட்டி தயார் யார் பண்ணாரா வசுதேவர் அப்படிலாம் கேள்வி கேட்போம்ல அதுக்கு தான் சொல்கிறேன் அதனால் அந்த கூடை தயாரானது அந்த கூடையில் பகவானை வச்சிட்டார் அந்த கூடையில் பகவானை தூக்கி வச்சார் அந்த கூடையை தூக்கி பகவானை மெத்து மெத்துன்னு மலர்களை எல்லாம் வச்சு அதுக்கு மேலே பகவானை தூக்கி வச்சுட்டு தேவிகம் மியாருக்கிட்ட சொல்லிவிட்டு இன்னைக்கு அப்புறம் எப்போ இந்த குழந்தைய நீ பார்க்க போறையோ தெரியல அதனால் அந்த குழந்தைய அந்த குழந்தைய இப்பவே பார்த்து தரிசனம் பண்ணிக்கும் பார்த்துட்டான் அந்த மாதிரி கண்ணில் எடுத்து பாதத்தை ஒத்திக்கிட்டான் அடி உதவுவது போல அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டாங்க திருவடி உதவுவது போல உலகத்தில் வேறு எதுவுமே உதவாதுன்னு அர்த்தம் திருவடி எது இறைவன் திருவடியைத்தான் சொன்னாங்க அதனால இப்போ ஓன உடனே உள்ளே எதை பார்க்கணும் அம்பால் பாதத்தை பார்க்கணும் கலர் கலரா புடவை கட்டியிருக்கிறாங்க நகை போட்டுக்கிறாங்க நாமும் அதே மாதிரி ஒன்று வாங்கினா எவ்வளவு நல்லாக்கும் அப்படி இல்லை எதை பார்க்கணும் பகவானுடைய திருவடியை சிவாளுடைய திருவடியை பகவானுடைய திருவடியை சேவிக்கணும் அதை தான் பார்க்கணும் இப்போ கூடையில் தூக்கிட்டு புறப்படுறார் முதல் கேட்டு முதல் கதவு சிறை கதவு நாராயணா 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 பாராயணம் செய்தார் நூறு சிறை கதவுகளும் ஒன்று ஒன்று முன்னாடி வந்து நாராயணா நாராயணான்னு பாராயணம் பண்ணால் திறந்தது காவலர்கள் செத்த பிணம் எப்படி நிற்பாங்களோ அப்படி நின்னாங்க இந்த செத்த பிணம் எப்படி நிற்கும் அப்படி நின்னுக்குறாங்க மரக்கட்டை மாதிரி இவரை வந்தார் மீண்டும் அந்த கதவுகள் பூட்டி கொண்டது மறுபடியும் போனார் யமுனா நதியை சுத்திட்டு அப்படி போனால் லேட்டாகும் பொழுது விடிஞ்சிரும் இவர் பொழுது விடியறதுக்குள்ளரே அங்க கொண்டு போய் மாயைய தூக்கிட்டு இவர் அங்க வச்சுட்டு திருப்பி வந்து சிறைச்சாலைக்குள்ள புகுந்துடணும் சரி என்ன செய்யலாம் யோசிக்கிறார் அப்படி யோசிக்கிற பொழுதுதான் பார்த்தார் இவர் தான் சொல்லி இருக்காரு ஆபத்தோ விபத்தோ வருகிற பொழுது ஆபத்தோ விபத்தோ வருகிற பொழுது என்ன நானு சொல்லணுமா நாராயண நாராயண யமுனா அதுங்க வந்து சொல்ல வினாடி பார்த்தீங்கன்னா நாராயணா 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 பாராயணம் செய்தார் செய்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா இந்த கரை அந்த கரை ரெண்டு பக்கமும் இடையில யமுனா நதி வழி விட்டுச்சு என்னைக்கும் அந்த வழி இருக்குதான் யமுனா நதியில் இன்னைக்கும் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் ஒதுங்கி இருக்காது பகவானை வசுதேவர் கொண்டு போன பாதை இன்னைக்கும் யமுனா நதிக்குள்ள இருக்குதான் இன்னொரு விஷயம் யமுனா நதிக்கு நன்றி சொல்லும் விதமாக பட்டு துணியாலே நெய்து ஒரு அதுல ஒரு அம்பு சுத்தி இக்கரைக்கும் அக்கறைக்கும் அந்த அம்மையாருக்கு ஒரு மரியாதை செலுத்துவாங்க பகவானுக்கு வழி விட்டு ஏன்னு இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட எப்படியும் அதை வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் கரை இக்கரைக்கும் அக்கரைக்கும் அதில் ஒரு பானத்தில் அந்த துணியை இருப்பாங்க பானம் இழுத்து விடுவது போல இழுத்து விடுவாங்க அந்த துணி வந்து கட்டையில் இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அக்கரையில் போய் அந்த அம்மா மேலே புடவை விழும் அக்கரையில் போய் இந்த பானம் விழும் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் அளவுக்கு துணியை நெய்து ஒரு கட்டையில் சுற்றி அதை பானத்தில் விடுவாங்க இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துன்னுது யமுனா நதிக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த யமுனா நதின்னு போட்டு நீங்கள்லாம் யூடியூப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த புடவை விடுறது அதில் தெரியும் அதில் போட்டிருப்பாங்க எப்படி விடுறாங்கன்னு வீடியோவோடு போட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய யமுனா நதி அக்கரைக்கு போகிறார் யமுனா நதி இப்போ எட்டி வந்து பார்க்குது பகவானே ஏன்னா எல்லாம் பகவானை தேடி போவாங்க பகவானே நம்மளை தேடி வந்துகிறாரே கதிரிமங்கலத்தை தேடி இப்போ பகவான் வந்துகிறார் யார் யாரெல்லாம் என்னென்ன வர வாங்கினேன்னு கேட்குறீங்களோ கேட்கலாம் எட்டு லட்சுமிக்கு வீட்டுக்கார் ஒரு லட்சுமி வந்தாவே நமக்கெல்லாம் கண்ணு தெரிய மாட்டேந்து அவர் எட்டு லட்சமே வச்சுக்கிட்டு சாந்தமா இருக்கிறார் கேட்கறது அத்தனையும் தருவார் அதனால யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணி மனசார வேண்டி அந்த இறைவனுக்கு நம்ம எல்லாம் மனசாரு நீங்க எல்லாம் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்னைக்கு சந்தோஷமா அள்ளி கொடுப்பாராம் பகவான் இப்ப அந்த பகவானை அந்த கரைக்கு தூக்கிட்டு போயிட்டு யமுனா நதிக்கு நன்றி சொல்லிட்டு கோகுலத்துக்கு போனார் நந்தகோபனுடைய அரண்மனைக்கு போனார் அங்க போய் பகவானை தூக்கி அங்க பக்கத்துல படுக்க வச்சு அங்க பிறந்திருக்க கூடிய மாயையை தூக்கி தொட்டியில எங்க அந்த கூடையில வச்சுட்டு மறுபடியும் வந்தார் நாராயண 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 பாராயணம் பண்ணார் மறுபடியும் யமுனா நதி வழிவிட்டது ஏன்னா முன்ன அண்ணாவுக்கு மரியாதை கொடுத்து இப்ப தங்கச்சிக்கு மரியாதை கொடுக்குறோம் அந்த யமுனா நதி எட்டி பார்த்தது நாகம் வந்து குடை பிடித்தது எதே பகவானுக்கும் பிடிச்சது இப்போ அம்பாளுக்கும் பிடிக்குது ஏன்னா வெயிலோ மலையோ படுவோம் ராத்திரில எங்க வெயில் என் கடமை நான் பிடிக்க வேண்டியதுன்னா நாகம் பிடிச்சிருது இப்போ குடைப்பிடித்து இக்கரைக்கு வந்தாச்சு வந்த உடனே அந்த யமுனா நதிக்கு நன்றி சொல்லியாச்சு சொல்லிட்டு நூறு சிறை கதவுகள் முன்னாடி வந்து நாராயணா நாராயணா பாராயணம் பண்ணார் பாராயணம் முடிஞ்ச உடனே உள்ளே போனார் அந்த குழந்தையை இங்கே வந்து வச்சுட்டார் பக்கத்தில் இப்போ சிறை கதவுகள் எல்லாம் பூட்டி கொண்டது இப்போ இங்கே இருந்து நீங்கள்லாம் கனடாவில் இருக்கிற பொண்ணுக்கு வீடியோ கால் பேசுகிறீங்க நாங்கள் பாருங்க எங்கே இருந்து வட மதுரையில் இருந்து எங்க இருந்து கோகுலத்துக்கு அடிக்கிறோம் பாருங்க இப்போ அண்ணா சொல்லு தங்கச்சி நான் வந்து பத்திரமா சேர்ந்துட்டே அதுக்கு என்ன இப்போ அண்ணா இன்னும் அளவே இல்லை அண்ணா குழந்தை பிறந்தா இல்ல இல்லை அழுதாதானே உலகத்துக்கு தெரியும் குழந்தைன்னு ஒன்னு பிறந்திருக்குன்னு யாருக்குமே நம்ம பிறந்ததை வெளியத்துக்கே சொல்லல சரிம்மா அழு அண்ணா நீங்க தானே சொன்னீங்க என்னன்னு நான் அழுததுக்கு அப்புறமா தான் நீ அழணும் ஆமா சரி நான் நீ அப்புறமா அழு யாரு அழுதா பகவான் அழுதார் முதல்ல பிறந்தது யாரு பிறந்தா பகவான் தானே பிறந்தார் ஆம்பளை அழுகை சத்தம் வெளியில கேட்காது ஆண் குழந்தை பிறந்த வாடுகளை பக்கத்தில் இருக்கிற ஆத்தாளுக்கே கேட்காது அது எப்படி அழுவான் அவ்வளோதான் அழுவோம் அதுக்கு மேலே அழாது அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலில் சுண்டி விட்டதுக்கு அப்புறம் தான் அது வீர்னு அழும் ஆனால் நம்ம அழுகிறது பாருங்க ஆமாம் அவர் அழுது முடித்தார் இப்போ இந்த அம்மா அழறா ஆறு மணி நேரம் அடக்கி வச்சிருந்தேன் அழுகிய நான் எவ்வளோ சாதாரணமாக அழ முடியும் நாலு பேர் கூட ஆகட்டும் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படி அழுதா இன்னைக்கும் ஆண்களுக்கு சுதி எவ்வளவு ஒன்று ஒன்ற ஆண்களினுடைய சுதி இந்த தொண்டை குரல் வளம் இருக்கே அதனுடைய சுதி பெண்களுக்கு நாலரை அஞ்சரை சில நேரத்தை ஆறு கூட போகுமா

இந்த பாட்டெல்லாம் வந்து பாடுகிற பொழுது சுதி எவ்வளவு அஞ்சரை ஆறு போச்சு நாலரை சுதி பெண்களுக்கு ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன போச்சு எக்ஸ்ட்ரா போச்சு அந்த குரல் வளம் என்பது பெண்களுக்கே உரிய வளம் என்னைக்கும் ஆண்கள் சண்டை போடுறது வெளி உலகத்துக்கே தெரியாது ஏன்டி அப்படி கத்துற என் பறக்குதுடி கப்பல் ஏறுதுடி கொஞ்சம் மெதுவாக தான் பேசேன் குச்சோ 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 என்னத்தை பேச சண்டை போடுவோம் ஆனால் அந்த பெண்கள் சண்டை அப்படி சும்மா சாதாரணமாக பேசும்பொழுதே கூட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும் சாதாரணமாக பேசுகிற போதே சண்டை போடுற மாதிரிங்கன்னா சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அதான் பெண்களினுடைய சுதி என்பது இப்போ இந்த குழந்தைகள் பிறந்துட்டாங்கன்னு விஷயத்தை வந்து கம்சனுக்கு விஷயம் போகுது கம்சனுக்கு விஷயம் போகுது சிறைச்சாலையில எல்லாம் இப்பதான் தூங்கி விழிச்சவன் போல காவலர்கள் கண்ணு விழிச்சாங்க ஆ குழந்தை பிறந்தது ஆனா குழந்த பொம்பளை புள்ளி ஆண் குழ எட்டாவது குழந்தையினால மரணம் அது மட்டும் தான் சொன்னது அது ஆனா பெண்ணான்றதை சொல்லல சொல்லாததுனால இவன் என்ன பண்ணா கமிஷன் இடத்துல ஓடி போய் காவலர்கள் சொன்னாங்க குழந்தை பிறந்துட்டது எட்டாவது குழந்தை பிறந்துட்டது ஆனா அது ஆண் குழந்தை இல்லை பெண் குழந்தை நேரா வந்தான் கழுத்தை செவுத்துன்னு தூக்கணும் எந்த குழந்தைய அந்த பெண் குழந்தைய உன்னை கொல்லக்கூடிய எங்க அண்ணா பிறந்து கோகுலத்துல வறந்துருக்கார் உனக்கு மரணம் நிச்சயம் ஆயிரம் ஆயிரம் கைய ஆயிரம் ஆயிரம் தலை நமஸ்தே மகாமாயே ஸ்ரீ சரவீடே சரீத चंगु सक्कर कदास्ते नारायणि नमोस्तु देये नमो देव्ये महादेव्ये लोकमात्रे नमो नमः शिवाय शिव रूपिण्ये भक्ता भिष्टा देहि धनं देहि सौभाग्यं देवी सूरदे अज्ञामांस सर्वकामांस देहि देवी नमोस्तुदे कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க